ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜகா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா சுவையான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா எல்லா விதமான மீனுக்கும் நாம் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் இந்த மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் இந்த மீன் கிழங்கு எல்லாம் வச்சு சாப்பிடும்போது அப்பப்ப அந்த டேஸ்ட்டை வந்து நம்ம சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நாங்கள் எடுத்துருக்க மீன் என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணை சாலைன்னு சொல்லுவோம் கண் வந்து ரொம்ப முண்டை கன்று மாதிரி இருக்கும்ல அந்த மீன் தான் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து ஹீட் ஆனதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் மூணு மீன் வந்து வாங்கியிருக்கிறேன் என்னுடைய அக்கா பிள்ளைங்க எல்லாரும் வாரின்னு சொன்னனால அவங்களுக்காக மூணு மீன் வந்து வாங்கினேன் அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம் அதை லைட்டாக வறுத்துட்டு காரத்துக்கு ஏற்றவாறு வத்தல் போட்டுக்கலாம் முழு வத்தல் தான் போட்டிருக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக நல்ல மிளகு கொஞ்சமாக கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து நம்ம எவ்வளோ தூரம் ஜாஸ்தி ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் அந்த கருவேப்பிலையோட சத்துக்கள் வந்து கிடைக்கும் அதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் அந்த கொத்தமல்லி வந்து நம்ம எண்ணெய் விடாமல் தான் நம்ம வந்து வறுக்கணும் அப்போ தான் கொத்தமல்லி வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வறுத்து கிடைக்கும் இது வந்து நல்லா வந்து வருபட்டு அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆனதும் நாம் வந்து இது கூட வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து துருவனை தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம் துருவனை தேங்காய்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த துருவல்கள் வந்து சம்டைம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து வறுக்கும் போது வந்து கொஞ்சம் வேகமாக இருக்கும் அதனால் நீங்கள் மிக்சியில் போட்டு ஜஸ்ட் ஒரு பல்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு துருவல் வந்து நல்லா கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு டு அஞ்சு பீசஸ் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் எண்ணெய் விடக்கூடாது நம்ம தேங்காய் வந்து வறுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக தேங்காய்லேருந்து எண்ணெய் வரும் நம்ம குழம்புக்கு வந்து நம்ம எண்ணெய் விடவே தேவையில்லைங்க அந்த அளவுக்கு எண்ணெயும் வரும் டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும் இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க ஹை ஹைஃப்ளேம் வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கும் போது நம்மளுக்கு எல்லாமே ஈவனாக கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்து வரணும் அப்போ தான் பார்க்கறதுக்கு குழம்பு கலரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும் இது வந்து நல்லா வருத்தப்புறமா கூடவே மஞ்சள் தூள் வந்து நம்ம ஆட் பண்ணி அதை அப்படியே நம்ம வந்து ஆற விட்டுடலாம் விட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் மாற்றி அதை வந்து நல்லா மை போல் நாம் வந்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் பார்த்திங்களா அது வந்து வறுக்க வறுக்க கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகுது இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆனதும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சு வறுத்துக்கலாம் வறுத்துட்டு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் ஆட் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அந்த மஞ்சள் வந்து அந்த மசாலாவோட சூட்டுலேயே அது வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும் அதையும் நல்லா நாம் வந்து இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு அப்படியே விட்டு நம்ம மைப்போல் அரைச்சி எடுத்துக்கலாம் மைப்போல் அரைச்சிட்டேன் ஸோ அரைச்சதை அதே பேரில் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு கு குழம்போட திக்னஸ்க்கு ஏற்றவாறு நம்ம வந்து தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பச்சை மிளகா அப்புறமா மாங்காய் மாங்காயில் வந்து இந்த கொட்டையோட போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நல்லாயிருக்கும் அப்புறமா கருவேப்பிலை அப்புறமா புளி புளி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மாங்காவோட புளிப்பு தன்மைக்கு ஏற்றவாறு தான் நீங்கள் வந்து புளி விடணும் உப்பு மாங்காய் வந்து நல்லா புளிப்பாக இருந்துச்சுன்னா புளியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து நல்ல புளிப்பான மாங்கானால நான் வந்து புளி வந்து கம்மியாக தான் விட்டுருக்குறேன் புளிப்பு இல்லாத மாங்கானால் நீங்கள் குழம்புக்கு ஏற்றவாறு புளி விட்டுக்கலாம் அப்புறமா குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருந்ததுனால கொஞ்சமாக தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம் புளி எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு ஒரு வாட்டி கூட செக் பண்ணிக்குவாங்க ஏதாவது தேவைப்பட்டனால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மீனை பாருங்கள் இந்த மீன் தான் கண்ணங்கொழி சாலை இது வந்து கண் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் சதம் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க இந்த மீன் கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் நம்ம வந்து கை வச்சு எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த மீன் எல்லாமே அந்த குழம்புக்கு மேலே வரும் அப்புறமா நம்ம மூடி போட்டு இதை வந்து நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் ஃபுல் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம் நல்லா கொதி வரணுங்க நல்லா கொதி பாருங்களேன் ஓப்பன் பண்ணோன்னா நல்லா கொதி வருது அந்த மீன் குழம்பு கொதிக்கும் போதே வாசம் வந்து அப்படிங்க அப்போவே நம்மளுக்கு வந்து நாக்கில் எச்சி ஊதி சாப்பிடணும் போல் இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு வாசமாக இருந்துச்சு நல்லா கொதிக்குது நல்ல கொதி வந்த அப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கலாம் அப்போ அப்போ நம்ம வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா அப்போ ஒரு டூ மினிட்ஸ்க்கு வரக்கா நாம் வந்து இந்த மாதிரி குலுக்கி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் மீன் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்ல கொதி வந்ததும் நாம் வந்து இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரை மூடி போட்டு நாம் வந்து வேக விட்டுறலாம் அரை மூடி வந்து நான் இந்த மாதிரி தான் போடுவேன் அந்த கரண்டியை வச்சுட்டு இந்த மூடியை வச்சுட்டு கொஞ்சமாக ஓப்பன் ஸ்பேஸில் வந்து வச்சுருப்பேன் இது வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் நல்ல கொதி வந்து நம்மளோட குழம்பு நம்மளோட திக்னஸுக்கு ஏற்றவாறு வரணும் அந்த அளவுக்கு வரது வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விட்டுடலாம் பாருங்கள் அது கொதிக்கும் போதே கொதிக்கிறது பார்க்குறதே நல்லா தான் இருக்குது கொதிக்கும்போது நல்ல ஒரு வாசமாக இருக்குங்க அது வந்து நம்ம வந்து எண்ணெய் விடவே இல்லை நம்ம வந்து எண்ணெய் விட்டு வறுக்கவே இல்லை தாளிப்பு கூட நம்ம போடவே இல்லை ஆனால் மீன் குழம்புல வந்து எண்ணெய் வந்து வருது பார்த்திங்களா ஸோ டேஸ்ட்டை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ குழம்போட கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதை வந்து நம்ம அப்படியே ஆற விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதோட குழம்போட கலர் வந்து வேறு லெவல் தாங்க டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும் சுட சுட சோறு இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது கூடவே நம்ம கிழங்கு மறுச்சினி கிழங்கு இருக்குல்லையே அதையும் வச்சு அதுக்கு மேலே வந்து இந்த மீன் குழம்பை விட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்